தென்னிந்திய சினிமாவில் சீரியல் டப்பிங் கலைஞர்கள் சங்க தேர்தலில் தலைவராக மீண்டும் ராதா ரவி போட்டியிடுகிறார். எதிர்வரும் மார்ச் 17 தேதி இந்த தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில தான் செய்தியாளர்களிடம் ராதா ரவி பேசியிருக்கிறாங்க. அதன்படி அவர் என்ன சொல்கிறார்னா, செய்தியாளர் ஒருவர் சின்மையை மீண்டும் யூனியனில் சேர்த்துக்கொள்வீர்களா என கேள்வி எழுப்பியதற்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருனா, சின்மையை நாங்கள் வெளியே அனுப்பலை, ஒவ்வொரு வருடமும் சந்தா கட்ட வேணும், ஆனால் அவர் கட்டவில்லை. அவ்வாறு கட்டவில்லை என்றால் மெம்பர்ஷிப் காலாவதியாகிவிடும், சந்தா கட்டாததால் தன்னுடைய உரிமை இழந்து அவரே இழந்து விட்டார். அவர் மீண்டும் வந்தால் சங்கத்தின் கட்டிடத்துக்கு வெளியே தான் நிற்க வேண்டும், நிச்சயமாக அவரை கம்பவுண்டில் சேர்க்க மாட்டோம் எனவும் கட்டாயமாக பேசியிருக்கிறாங்க. இதை கேட்ட சின்மையை தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் மலேசியா நாடு வழங்காத போலி டத்தோ பட்டத்தை தனக்குத்தானே ராதா ரவி சுட்டி கொண்டார். டத்தோ வளாகம் என்று பெயரிடப்பட்ட டப்பிங் ஜூனியர் கம்பவுண்ட் அந்த கட்டிடத்தையே சட்டத்திற்கு புறம்பானது என சென்னை மாநகராட்சி சீல் வைத்து தரைமட்டமாக்கியதாக கூறியிருக்கிறாங்க. மேலும் யூனியன் உறுப்பினர்களின் உழைப்பில் இருந்து எடுத்த காசு மண்ணோடு மண்ணா போச்சு, ராதா ரவி போன்ற தவறான நபர்கள் இருக்கும் இடத்துக்கு நான் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என கடுமையாக விளாசியிருக்கிறாங்க சின்மயி.